ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நிறைய பேர் இதை வந்து கேட்டிருந்தாங்க. கருவில் வளரும் குழந்தைக்கு வந்து விக்கல் எடுக்குமா? அப்படியே விக்கல் எடுத்ததுன்னா அது குழந்தைக்கு வந்து ஏதாவது பாதிப்பை வந்து ஏற்படுத்துமா? இல்லை நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் தான் குழந்தைக்கு வந்து விக்கல் எடுக்குமா? இல்லை விக்கல் எடுக்கிறதுனால வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? இல்லை நார்மலா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைக்கு வந்து விக்கல் எடுக்கிறத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா? நம்மளால் உணர முடியுமா? அந்த சவுண்ட் எல்லாம் கேட்க முடியுமா? எந்த மாதத்துல இருந்து குழந்தைக்கு வந்து விக்கல் எடுக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நார்மலா கருவில் வளரும் குழந்தைக்கு வந்து விக்கல் வந்து கண்டிப்பா எடுக்கும். இது எந்த மாதத்துல இருந்து எடுக்கும்னா, 7வது மாதத்துல இருந்து குழந்தைக்கு வந்து எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. 7வது மாதத்துல இருந்து தான் எடுக்கும், அல்லது 6, 7, 8 இந்த மாதத்துல இருந்து குழந்தைக்கு வந்து விக்கல் எடுக்கலாம். இதை வந்து நிறைய பெண்கள் வந்து உணரவும் செய்யலாம், சவுண்டு வந்து கேட்கவும் செய்யலாம். ஒரு சிலர் வந்து உணராம கூட போகலாம், அவங்களால கேட்காம கூட போகலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ குழந்தைக்கு வந்து விக்கல் எடுக்கிறதுனால என்ன காரணத்தினால விக்கல் எடுக்குதுன்னா, குழந்தையோட நுரையீரல் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப நல்ல சுவாசிக்கும் நிலையில வந்து வரும் பொழுது தான் குழந்தைக்கு வந்து இந்த விக்கல் வந்து ஆரம்பிக்கும். அது ரொம்பவே நார்மலான ஒன்று தான். அது வந்து அதனால வந்து குழந்தைக்கோ நம்மளுக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. இது நார்மலாக ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை வந்து நிறைய பெண்கள் வந்து பயந்துட்டு கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு குழந்தைக்கு வந்து விக்கல் எடுக்குமான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ப்ரெக்னன்சி டைமில் குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக வந்து விக்கல் எடுக்கும். முதல் 3 மாதத்தில் இருந்து விக்கல் எடுக்கலாம், ஆனால் நம்மளுக்கு அது வந்து கேட்க முடியாது. ஆனால் 2வது 3 மாதத்திலேயோ இல்லை கடைசி, அதாவது 7, 8, 9 இந்த 3 மாதத்தில் வந்து விக்கல் எடுக்கிறத வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும், குழந்தையோட நுரையீரல் வந்து ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சியிலையும் கரெக்டாக அந்த சுவாசிக்க தொடங்குற நிலையில் அந்த விக்கல் வந்து வரும். இது ரொம்பவே இயல்பான ஒன்று தான், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்